வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல், உங்களோட ரேஷன் அட்டைக்கு ஒரு புதிய அறிவிப்பு எடுத்துருக்கோங்க. அது என்னன்னா இந்த விட நாம இப்போ பிரீஃபாக பார்க்க போகிறோம், மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்கம் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப்பிங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவோம். அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கு பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொரோனா இரண்டாம் அலை வந்து மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருந்துருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பட்சத்தில் கொரோனா இரண்டாம் அலையின் போது மக்களுக்கு உதவி செய்கின்ற பட்சத்தில் நம்மளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 4000 14 வகையான மளிகை பொருட்கள் தர சொல்லி உத்தரவிட்டாங்க. ஆகஸ்ட் மாதம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் அப்போ உங்களுக்கு தரப்பட்டு இருக்காங்க. அதாவது புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கன்ஃபார்மாக எல்லா பொருட்களும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வந்து கன்ஃபார்மாக கொடுக்க போகிறதா தமிழக அரசு உத்தரவிட்டுங்க. இதன்படி பார்க்கும்போது நீங்கள் புதிய ரேஷன் அட்டைக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கான அடுத்த மாதம் வந்து எல்லா பொருட்களும் ரேஷன் கடைகளை விநியோகம் செய்ய சொல்லி தமிழக அரசு உத்தரவிடப்பட்டிருக்குங்க. அதே போன்ற ரேஷன் அட்டைதாரர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரேஷன் அரிசி வந்து உங்களுக்கு நல்லா இல்லை, அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ரேஷன் கடைகளில் தேவையான அரிசி வந்து நம்மளுக்கு நல்லா இல்லை அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கிறதுக்கு உங்களுக்கு மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. அதே போல் நீங்கள் வந்து டைரெக்டாக ஆன்லைன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தரமான ரேஷன் பொருட்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இந்த மாதிரி புதிய அறிவிப்புகள் எல்லாமே உடனுக்குடன் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாமே உங்களோட ரேஷன் பொருட்களாக ரேஷன் நிதி உதவியாகட்டும் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக தர சொல்லி தமிழக அரசு உத்தரவிட்டுங்க. நீங்கள் வாங்க கட்டாயம் வாங்கிக்கோ. இந்த மாதிரி பட்சத்தில் முதல் தவணையான ரூபாய் 2000, இரண்டாவது தவணை 2000 நம்மளுக்கு கொடுக்க சொல்லி உத்தரவிட்டாங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து 80% மேற்பட்டோர் நம்மளுக்கு அந்த தொகையை வாங்கப்பட்டு வந்திருக்காங்க. மீதமுள்ள 20% நம்மளுக்கு வாங்கப்படாமல் இருக்கிறதுனால அதுக்கான கால அவகாசம் நம்மளுக்கு நீடிக்கப்பட்டிருக்குங்க. அதனால் உங்களோட ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 4000 நீங்கள் வாங்க பார்த்தீங்கன்னா கட்டாயம் இன்றே உங்களுக்கு கடைசி நாட்கள். இதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்மாக கொடுப்பாங்க கன்ஃபார்மாக கொடுக்க மாட்டாங்க. உங்களை தெரிஞ்சவங்க, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இதை வந்து கன்ஃபார்மாக அனுப்புங்க. அதன் மூலிமா தான் அவங்க தெரிஞ்சாங்க அப்படின்னா இந்த 4000 வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ மூலிமா நான் கன்ஃபார்மாக சொல்லிக்கிறேன்.